ತಾನಾನನ್ನ ತಾನನ್ನೇ ತನನಾನದನ್ನ. முதல்ல இந்த படத்தில் அப்பா ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காருன்னு அந்த படத்தை பார்க்க வந்தேன். படத்தை வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது அப்பாவை தாண்டி இந்த படத்தில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. உண்மையிலேயே வந்து இந்தளவுக்கு ஒரு பிரமாதமான படத்தை நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. ஒரு புதுமுக இயக்குனர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருன்னே சொல்ல முடியாது. அதே மாதிரி படத்தில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து புதுமுகங்கள். இது வரைக்கும் எந்த படத்துலையும் நடிக்காதவங்க ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் மீறி இந்த படத்தில் வந்து ஒரு பிரமாதமான கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது பெரியார், தந்தை பெரியார் அவருடைய கதாபாத்திரத்தில் வந்து அப்பா வந்து பெரியாருங்கிற படம் பண்ணார். அந்த படத்தில் வந்து மூட நம்பிக்கைக்கு ஜோசியத்துக்கெல்லாம் வந்து சவுக்கடி கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் வந்து அதுக்கு ஒரு படி மேலே போய் செருப்படியே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உண்மையிலேயே வந்து இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஓட வேண்டி ஒரு படம். இதை வந்து வெற்றி படமாக்க வேண்டியது ஆடியன்ஸானவங்களோட பொறுப்பு. இந்த படத்தை வந்து பார்த்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படமாக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சேரன் சார் மட்டும் இல்லாமல் சேரன் சார் கூட டைரக்டர்ஸ் யூனியனில் இருக்கிற எல்லா இயக்குநர்களும் இதுக்கு வந்து முன் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.